1880 June 27 United States-ல இருக்க அலபாமா ஸ்டேட்டில் கேட் அண்ட் ஆர்தர் கெல்லர் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஹெலன் என்று பெயர் வைத்தார்கள். ஹெலன் கெல்லர் ஒரு 19 months ஓல்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு திடீரென்று ஒரு காய்ச்சல் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு மரணத்துக்கு நேராக போராடி அவர்கள் மீண்டு வந்தார்கள். மீண்டு வந்த பொழுது அந்த குழந்தைக்கு ரெண்டு கண்களிலும் பார்வை இல்லை, காது கேட்கவில்லை. எனவே ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட டிசீஸ், இந்த இப்படிப்பட்ட டிசபிலிட்டி வரும்பொழுது அவைகளை ஹேண்டில் பண்ணுறது அந்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது ஹெலன் கெல்லர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீச்சருடைய உதவியோடு, ஆனி என்கிற ஒரு டீச்சருடைய உதவியோடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். ரொம்ப சைன் லாங்குவேஜை அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். சில சின்ன காரியங்களை கற்றுக்கொண்டு நாளடைவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான குறிப்பு சொல்லுது, ஹெலன் கெல்லருடைய ஐக்யூ லெவல் 160 இருந்துச்சான். நார்மல் பர்சனுக்கு 100 இருக்கணும், அது நார்மல். பட் அவங்களுக்கு 160 வரை இருந்துச்சான். கண்கள் தெரியாது, காதுகள் கேட்காது, ஆனால் அவர்களுக்கு நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹெலன் கெல்லர் ஒரு நல்ல அட்வொகேட். அவங்கள போல டிசபிலிட்டியாக இருக்கிற அநேகருக்கு அவங்க ஒரு பெஸ்ட் அட்வொகேட்டாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, 20th century பெஸ்ட் ஹியூமனிடேரியனாக அந்த ஹெலன் கெல்லர் வாழ்ந்தாங்க. ஒரு முறை ஹெலன் கெல்லரை ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்களாம், நீங்கள் நிறைய சாதிக்கிறீங்க, நிறைய காரியங்கள் நீங்கள் எழுதுறீங்க, யூ ஆர் பெஸ்ட் ஆத்தர், நிறைய எழுதலாம் செய்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரெண்டு கண்களும் இல்லை, காதுகளும் கேட்கவில்லை, இதுக்காக நீ எனக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்டாங்களாம். ஹெலன் கெல்லர் சொன்னாங்களாம், So much has been given to me, I have no time to ponder what I don't have. ஆண்டவர் எனக்கு நிறைய காரியங்களை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு என்ன இல்லை என்று சொல்லி நான் யோசிப்பதற்கு எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். என்னை கேட்கிற தேவஜனமே, ரெண்டு கண்களும் தெரியாது, காதும் கேட்காது, ஸோ அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரை முறுமுறுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ காரியம் இருக்குது, ஆண்டவரை குறை சொல்லணும்னு சொன்னால் எவ்வளோ பேசலாம், ஆனால் அவங்க சொன்னாங்க, எனக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இல்லாத ஒன்றுக்காக வருத்தப்படுறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்களாம். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம, இன்றைக்கு திருச்சபைகளிலே, குடும்பங்களிலே கிறிஸ்தவர்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, பாடுறவங்க, ஆண்டவரை நிறைய துதிக்கிறவங்க, ஆண்டவர்கிட்ட நிறைய ஜெபிக்கிற இன்றைக்கி அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது தேவனை தூஷிக்கிறவர்களாய் அல்லது தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களாய் இன்றைக்கு நாம காணப்படுகிறோம். ஒரு கண்ணு தெரியாத, காது கேட்காத ஒருத்தங்க முதல் முறையா ஹெலன் கெல்லர் தான் பயோகிராபி எழுதுனாங்களாம். அவங்க எவ்வளோ சாதிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்துருக்கிறாரோ அதிலே மனநிறைவாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற எல்லா ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு தினந்தோறும் நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளஸ்ட் டே.